கேஜிஎன் கேட்ரிங் சர்வீஸ் மற்றும் கேஜிஎன் டைலர்ஸ் உங்கள் மதுரையில் அனைத்து சுப காரியங்களுக்கும் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் தரமாக ருசியாக நீங்கள் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் டெலிவரி செய்து கொடுக்கப்படும். அது மட்டுமன்றி கேஜிஎன் லேடிஸ் டைலர்ஸில் ஒரு மணி நேரத்தில் உங்கள் பிளவுஸ் சுடிதார் பட்டு பாவடைகள் என அனைத்தும் உடனடியாக சிறந்த முறையில் தைத்து தரப்படும். மேலும் உங்களுக்கு டெய்லராக விருப்பமா? உடனடியாக சேருங்கள் கேஜிஎன் லேடிஸ் டைலர்ஸில். நீங்களும் ஆகலாம் சிறப்பான தரமான டெய்லர்ஸாக. இதோ உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 96 29 62 107 மற்றும் 99 49 87 83 85 9. இடம் வேல்முருகன் நகர் ஏரிக்கரை தெரு பைபாஸ் ரோட் மதுரை. இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரஹ்மானின் மகன் ஏ.ஆர் அமீன் ஷூட்டிங்கின் போது ஏற்பட்ட விபத்து குறித்த புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார். இந்திய திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் ஏ.ஆர் ரஹ்மான். ஆஸ்கார் நாயகனான இவருக்கு ஏ.ஆர் அமீன் என்கிற மகனும் உள்ளார். இவரும் தந்தையைப் போலவே இசையின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்து வருகிறார். அவ்வப்போது ஏ.ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் பாடும் அமீன் தனியாக சுயாதீன இசை ஆல்பங்களை உருவாக்கி அதில் நடித்தும் வருகிறார். அந்த வகையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் ஒரு மியூசிக் வீடியோவிற்கான படப்பிடிப்பில் ஏ.ஆர் அமீன் கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக வெட்ட வெளியில் அரங்கம் அமைத்து அதன் மேல் கிரேன் உதவியுடன் மின் விளக்குகளை தாங்கியபடி பிரம்மாண்ட கம்பி ஒன்று தொங்கவிடப்பட்டு அங்கு ஷூட்டிங் நடைபெற்று வந்துள்ளது. ஏ.ஆர் அமீன் ஷூட்டிங்கில் கவனம் செலுத்தி வந்த சமயத்தில் அங்கு எதிர்பாரா விபத்து நிகழ்ந்துள்ளது. அதாவது கிரேனின் உதவியுடன் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கம்பி திடீரென மேடையின் மீது அறுந்து விழுந்தது. அப்போது கீழே நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஏ.ஆர் அமீன் மற்றும் குழுவினர் அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பியுள்ளனர். இந்த நிகழ்வின் போது எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருக்கிறார் அமீன். மேலும் அந்த பதிவில் அவர் கூறியதாவது, இந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோருக்கு, நலம் விரும்பிகளுக்கு, ஆசிரியர்கள் என எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கிறேன். 3 நாட்கள் முன்னாடி நாங்கள் மியூசிக் வீடியோக்காக ஷூட்டிங் செய்து கொண்டிருந்த போது மேலே இருந்த லைட் சரிந்து கீழே விழுந்தது. நான் 1 செகண்ட் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தள்ளிப்போய் இருந்தால் அவை என் மீது தான் விழுந்திருக்கும். எங்களுக்கு எதுவும் ஆகலை. நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம். இருந்தாலும் அந்த அதிர்ச்சியில் இருந்து நானும் என்னுடைய டீமும் இன்னும் மீளவில்லை. ஏ.ஆர் அமீனின் இந்த பதிவை பார்த்து பதறிப்போன ஏ.ஆர் ரஹ்மான், இறைவனின் அருளால் நீ தப்பித்து இருக்கிறாய் என கமெண்ட் செய்துள்ளார்.